Hello friends, welcome to my channel PV Lifestyle and Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபி, மட்டன் சுக்கா. ரொம்ப சிம்பிளா புதுசா சமைக்க ஆரம்பிக்கிறவங்க கூட செய்யற மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் ஃபுல்லாக போன்லெஸ்ஸாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 tablespoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 teaspoon அளவு மஞ்சள் தூள், 1/2 teaspoon அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட 2 teaspoon அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1/2 teaspoon அளவு சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவு உப்பு சேர்த்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா மேரினேட் ஆனால் தான் இதில் இருக்க உப்பு காரம் எல்லாத்தையும் அந்த மட்டன் பீசஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். மட்டன் மேரினேட் பண்ணி 1 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 4-5 tablespoons அளவு ஆயில், எந்த குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் இதில் போட்டுடலாம். அந்த எண்ணெய் எல்லா பீசஸ்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 minutes மிக்ஸ் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் மட்டன் எந்த அளவு டெண்டராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூடவோ குறைக்கவோ செய்யலாம். நான் இன்றைக்கி 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். 1/2 hour கிட்ட 25 minutes கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாதி அளவு தண்ணி வந்து சுண்டிருச்சு, மட்டன் வந்து சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, பட் இன்னும் குக் ஆகலை. நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். திரும்ப 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். மட்டன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிருச்சு, 3/4 வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். சேர்த்துட்டு 1/2 தக்காளியும் இதே மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா அது வந்து ஃபுல்லாகவே மேஷ் ஆகி அதோடய ஃப்ளேவரே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் தண்ணி ஓரளவு நல்லா சுண்டுற அளவு வரும்பொழுது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம். திரும்ப 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மட்டன் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது, நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இன்னும் 5 minutes இது நம்ம ஓப்பன்லேயே குக் பண்ணோன்னா தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரையாக நமக்கு சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. கடைசியாக இது நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை 1 கத்து கருவேப்பிலையாக அப்படியே கிள்ளி இதில் போட்டுட்டு நம்ம மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் மூடியே வச்சிட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அந்த மட்டன் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக நான் குக் பண்ணுறதுக்கு நியர்லி 1 hour ஆகிடுச்சு. நீங்கள் சீக்கிரமாக குக் பண்ணணுன்னா ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சு குக் பண்ணலாம். பட் இந்த ஸ்லோ குக் மெத்தடில் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பேன்லேயே வச்சு செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதா இருந்தால் 100-150 ml தண்ணி ஆட் பண்ணிங்கனாலே போதுமானது, அதுலேயே இது குக் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.